ப்ரேஸ் லார்ட். என் பேர் கிரேஸ். நான் இந்த தபேர சபைக்கு ஒரு 9 வருஷ காலமாக சபை ஆரம்பித்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடி வீட்டு கூட்டத்துலேருந்து நான் இந்த சபைக்கு வந்துட்டுருக்கிறேன். நம்மளோட ஃபேமிலியில் வந்து கர்த்தர் ஒரு பெரிய நிறைய அநேக அற்புதங்களை செஞ்சுருக்காரு. அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து எங்களுக்கு வந்து காடி வசதி எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதாவது வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படி சொல்லும்போது ஒரே ஒரு மோட்டர் மட்டும்தான் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபிச்சோம். அப்புறம் வந்து ஆண்டுக்காக வைராக்கியமாக வந்து யாரோட காடிலையும் ஏறி போகாமல் டெக்ஸியில் அப்படியே நாங்கள் வந்து அநேக காரியங்களை கடந்து போயிருக்கோம். அப்போ அநேக காரியங்களை கொடுத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இங்கே சபையிலையும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, வீட்டு கூட்டத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் ஆண்டர் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு ஃப்ரீயாக முதல்ல ஒரு வாகனத்தை கொடுத்தாரு. அதே வருஷத்தில் மறாத வருஷத்தில் மறுபடியும் இன்னொரு வாகனத்தை கொடுத்தாரு, மைவின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதை வச்சு எனக்கு காடிலாம் ஓட்ட தெரியாது. நான் வந்து 32 வயசில் தான் காடி ஓட்ட ஆரம்பித்தேன். காடி ஓட்ட ஆரம்பித்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் என்னை காடி ஓட்ட வச்சார். ஒரே நாளில் எப்படின்னா வந்து என் மகளோட டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மாதத்தில் வந்து என்னால் பஸ் காசு கட்ட முடியலை. ஸோ என் மகளை ஏற்ற முடியாது சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒரே நாள் முதல் நாள் நான் காடி பழகிற மறாத நாள் ஆண்டரை தள்ளி என்னை கொண்டு போனார். நான் ஜெபிச்ச ஆண்டரே, எனக்கு காடி ஓட்ட தெரியாது, என் கூட நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் காடி ஓட்ட எனக்கு கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க, இந்த ஸ்டேரிங் உமா கருத்து ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சு ஓட்டினேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கர்த்தர் கிருபையா வாகனத்தை ஓட்ட வச்சிருக்காரு. அதுக்காக நான் ஆண்டருக்கு நன்றி சொல்றேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்துச்சு. என்னோட வியாதி பார்த்தீங்கன்னா எனக்கு லங்ஸ்ல அந்த வியாதி வந்துச்சு. எனக்கா அந்த வியாதியான்னு சொல்லிட்டு ரொம்ப கேள்விக்குறியா இருந்துச்சு. அதுவும் நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்த போது ஆண்டர் பாஸ்டர் கொண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த வியாதி உனக்குள்ள வந்துச்சோ அவ்வளவு சீக்கிரமா அந்த வியாதி உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த வியாதி எனக்கு 6வது மாசம் 30ஆம் தேதி தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த வியாதி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. த சேம் டைம் அதே வருஷத்தில் 12வது மாதம் 30ஆம் தேதி, இனி நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிட தேவையில்லை, உங்களுக்கு அந்த சீக்கு இல்லை, நீங்கள் மொத்தமாக குணமாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு அந்த வார்த்தையும் கொடுத்து என்னை பலப்படுத்தி இந்நாள் வரைக்கும் ஆண்டு வந்து ஜீவனுள்ள தேவன் என்னை நடத்தி வருகிறாரு. அது மாத்திரமல்ல, நம்மளோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண் குழந்தைகள். நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு 3 பிள்ளை, என்னோட சிஸ்டருக்கு 1 பொம்பளை பிள்ளை. நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளையே இல்லாமல் இருந்துச்சு. கர்த்தர் அதுக்கும் ஒரு வழியை திறந்து வீட்டில் ஜெஷூரன் சொல்லிட்டுன்னு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிச்சாரு. சொல்லுங்கன்னா இன்னும் அநேகம் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா ஆண்டு நிறுத்தாம அவரோட அற்புதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் அதிகமாக கொடுத்துருக்காரு. எங்கள் குடும்பத்தை இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்காரு. மகனா மகளா எடுத்துட்டு இந்நாள் வரைக்கும் நடத்தி வர்றாரு. ஆண்டுக்கு நன்றி சொல்றேன். நல்ல சபையை கொடுத்துருக்காரு. சபைக்கு நன்றி சொல்றேன். நல்ல போதகரை கொடுத்துருக்காரு. போதகருக்கு நன்றி சொல்றேன். அவருக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு. அந்த குடும்பமும் எங்களோட குடும்பம். அந்த குடும்பத்துக்காகவும் அந்த 2 குழந்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். அவரோட நாமமே மகிமைப்படட்டும்.